வணக்கம். கணக்கம் இணைக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போறோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸிஸ் 3.10 பயிற்சி 3.10 பார்ப்போமா கண்ணு. இதில் என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, சால்விங் ஏ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட், நமக்கு தெரிஞ்ச மெத்தட். ஓகேவா? அப்படியே தமிழில் பாருங்க, காரணிப்படுத்தல் முறையில் இருபடி சமன்பாட்டின் தீர்வு காணுதல். இதில் பாருங்க கண்ணு, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு, அடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பயிற்சி கணக்குகள் 6 சம்ஸ் இருக்குது கண்ணு. அதாவது 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 5 சம்ஸ் இருக்குது, செகண்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த எக்ஸசைஸ்ல தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்துவோம். அடுத்து வரக்கூடிய எக்ஸசைஸ்ல கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் வர்க்க பூர்த்தி முறையை தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொன்று ஃபார்முலா மெத்தட் சூத்திர முறையை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா கண்ணு? ஸோ அதனோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம டெஸ்கிரிப்ஷன்ல வந்து பாருங்க, இருக்கும். நிறைய பேத்துக்கு டிஸ்கஷன் பார்க்க தெரியலன்னு சொல்றீங்களே, அவங்களுக்காக தான் இந்த ஃபிகர் போட்டிருக்கிறேன். அதாவது கண்ணு, நீங்க இப்படி செல்ல மொபைல்ல தான் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, இப்படி நம்ம இப்படி உங்க மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்படி நம்ம வீடியோஸ் இங்க ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்ணு, இங்க நான் டைட்டில்ஸ் கொடுத்துருப்பேன், இங்க அடுத்தடுத்து தேவையான வீடியோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா கண்ணு. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அந்த ட்ரையாங்கிள் டச் பண்ணீங்க அப்படின்னா கண்ணு, இங்க இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போயிட்டு இந்த நான் கொடுத்த டைட்டில் பேஜே வந்து ஓபன் ஆகும். அதாவது கொஞ்சம் டெவலப்பா தெரியும் இல்லையா கண்ணு, டெவலப் ஆகும். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நான் லிங்க்கும் அதுக்கான எக்ஸசைஸ் நம்பரும் கொடுத்துருப்பேன். எக்ஸசைஸ் நம்பர் கொடுத்து அதுக்கு கீழேயே லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் வேணுமோ அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்கு போயிடலாம், பார்த்துடலாம். ஓகே கண்ணு? ஸோ நீங்க இந்த ட்ரையாங்கிள் டச் பண்ணும்போது இந்த பேஜ் ஓபன் ஆகுது, ஆனா லிங்க் ஒண்ணுமே தெரியல அப்படின்னா லைட்டா அந்த பேஜ் அப்படியே இப்படி மூவ் பண்ணி விடுங்கன்னு, அதாவது இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்க மேல் நோக்கி, அப்ப இந்த லிங்க்ஸ் எல்லாம் வரும். அதுல உங்களுக்கு தேவையான லிங்கை நீங்க டச் பண்ணி அந்த வீடியோஸ் பார்த்துடலாம். ஓகேவா? சரி வாங்க இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.27 பாருங்க கண்ணு. சால்வ் 2x² - 2√6 x + 3 = 0. அப்படியே சம் தமிழ்ல பாருங்க கண்ணு, எடுத்துக்காட்டு 3.27 தீர்க்க 2x² - 2√6 x + 3 = 0. அதுக்கான ஆன்சர் பாருங்க கண்ணு, நான் ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு தேவையான ரெண்டு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்ற மாதிரிங்க, 2x² - 2√6 x + 3 = 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா கண்ணு. இப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் நோட் பண்ணணும், அது 2 இருக்குது. ஸோ இந்த 2 × 3 இல்லையா, அப்போ 2 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் என்ன கண்ணு, 6. ஆட் பண்ணால் வரக்கூடிய நம்பர் என்ன கண்ணு, -2 × √6. ஓகேவா? அதுக்கு என்ன நம்பர் கண்டுபிடிச்சோம், நம்ம √6 √6 சொல்லி ரெண்டு நம்பர் எடுத்தோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 × √6 வந்துடும். அடுத்து நமக்கு மைனஸ் வேணும், ஸோ -√6 - √6 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா -1 × -√6 + -√6 என்ன கண்ணு வரும், -2√6. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது கிடைக்கும். அதே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -(-) ஆகிடும், √6 × √6 வெறும் 6 ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, -√6 இன்னொரு நம்பர் -√6 தெரிஞ்சு. ஸோ பண்ணிக்கலாம் பாருங்க, 2x² அப்படியே இருக்குது. இந்த -2√6 x - √6 x - √6 x பிரிச்சாச்சு, +3 = 0. அடுத்து இந்த ரெண்டு டேர்முக்கு காமன் ஃபேக்டர் பார்க்குறோம். காமன் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா, இது ஈவன் நம்பராக இருக்குது, இது ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ ரூட் வச்சு வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்கன்னு, ஸோ இந்த 2 வந்து √2 √2 பிரிச்சிடுறோம். இந்த 6 √3 √2 பிரிச்சுக்கிறீங்க, அதே மாதிரி இதையும் பிரிச்சுக்கிறீங்க, இந்த 3 √3 √2 பிரிச்சுக்கிறீங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்னு √2 ஒரு x இருக்குது, ஸோ அதை ரெண்டையும் எழுதிக்கிறீங்க, √2 x. அப்போ √2 போயிடும், x போயிடும், மீதி என்ன கண்டுக்கு இந்த பக்கம் √2 x இருக்கும், மைனஸ் அதே மாதிரி இந்த பக்கமும் √2 போயிடும், x போயிடும், 3 மட்டும் இருக்கும். அடுத்து இந்த ரெண்டு டேர்மில் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குதான்னு பார்க்குறீங்க, அது பார்த்தீங்கன்னா √3 இருக்குது. அடுத்தது வந்து வேறு எது இல்லைக்கண்ணா, √3 தான் இருக்குது. ஸோ √3 வந்து வெளியெடுக்கிறீங்க, வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த டேர்மில் √3 போக மீதி √2 x வரும். இங்கே -√3 எடுக்கிறனால இங்கே மைனஸ் ஆகிடுங்கன்னு, ஸோ -(-) மறுபடியும் ப்ளஸ் ஆகிடுச்சு இல்லையா கண்ணா, மறுபடியும் உள்ளே இன்ட் பண்ணி பாருங்கள், -(-) ஆயிடும். ஸோ இங்கே மைனஸ் வெளியெடுக்கும் போது இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் ஆகிடும். ஓகேவா?
ओके अर्थ रूट थ्री वे अब रूट थ्री मी रूट थ्री वो दट ईक्वल टू जीरो अत रेम आम कामन पाता रूट टू एक्स माइनस रूट थ्री अभी ब्राकेट वो मेरी ब्राकेटो तूक अब सो इत ब्राकेट वे अब मीति रूट टू एक्स माइनस रूट थ्री ओके दट ईक्वल टू जीरो रेम ईक्वल टू जीरो अब तनि तनिया जीरो அப்ப இது ஈக்குவல் டு 0 ஆர் இது ஈக்குவல் டு 0 இதுல இருந்து ரூட் 2 x இந்த பக்கம் வச்சுக்கங்க இந்த ரூட் 3 ஆன்சர் கொண்டு வரங்க இது என்ன மைனஸ் இருக்க பிளஸ் ஆயிடும் அடுத்து x ஈக்குவல் டு ரூட் 3 பை ரூட் 2 அப்படி ஆயிடுச்சு இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ரெண்டு டம் ஒரே மாதிரி இருக்கு சோ அதே மாதிரி x கிடைச்சிச்சு புரிஞ்சீங்களா எல்லாரும் என்ன சொல்யூஷன் என்ன சொல்றாங்கன்னு இந்த சொல்யூஷன் இஸ் x ஈக்குவல் டு ரூட் 3 பை ரூட் 2 தமிழ் மீடியம் சொல்லலாம் x ஈக்குவல் டு ரூட் 3 பை ரூட் 2 என்பது தீர்வாகும் அடுத்து எக்ஸாம்பிள் 3.28 अब बुक सम पारें साल एक्साम्पल 3.28 साल 2m स्क्वायर प्लस 19m प्लस 30 इक्वल टू जीरो तमिल मीडियम एड़काट 3.28 तीर्क 2m स्क्वायर प्लस 19m प्लस 30 इक्वल टू जीरो அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு 2m ஸ்கொயர் பிளஸ் 19m பிளஸ் 30 ஈக்குவல் டு 0 ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க இந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து இந்த கான்ஸ்டன்ட் கூட இன்ட் பண்ணிக்குவீங்க அப்போ 2 இன்ட் 30 இல்லையா அது என்ன வருது 60 சோ 60 தான் மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய நம்பர் அப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து ஆட் பண்ண என்ன கண்ணு வரணும் 19 வரணும் அது எப்படி கண்டுபிடிச்சீங்க 4 இன்ட் 15 அப்படினு கண்டுபிடிச்சோம் இல்லையா கண்ணு 4 15 ஆர் 16 4 பிளஸ் 15 19 இல்லையா ரெண்டே ஆட் பண்ணா இது கிடைக்கும் ரெண்டே மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும் சோ இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பரா பிரிச்சுக்கலாம் 19x பாருங்கன 2m ஸ்கொயர் அப்படியே இருக்குது இந்த 19m 4m + 15m னு பிரிச்சாச்சு 30 அப்படியே இருக்குது தட் இஸ் ஈக்குவல் டு 0 அடுத்து இந்த ரெண்டு டம்லயும் பாருங்கன ஒரு 2m காமனா இருக்குது வெளிய எடுத்துறலாம் 2m வெளிய போயிடுச்சு அப்படினா மீதி இங்க ஒரு m இருக்கும் அதே மாதிரி பிளஸ் இங்க 2m வெளிய போயிடுச்சு அப்படினா 4m ல ஒரு 2 மட்டும் இருக்கு இல்லையா 2 போயிடுச்சு m போயிடுச்சு அதாவது 2m ஆல 4m டிவைட் பண்றீங்க என்ன கண்ணு கிடைக்கும் 2 கிடைக்கும் புரிஞ்சீங்களா ஓகே அடுத்து 15m + 30 = 0 அதுல 15 ங்கற நம்பர் தான் காமனா இருக்கு சோ அத வெளிய எடுத்தாச்சு 15 போயிடுச்சா இங்க m 2 வரும் 30 ஐ 15 ஆல் டிவைட் பண்ணா 2 கிடைக்கும் ஓகேவா தட் இஸ் ஈக்குவல் டு 0 அடுத்து பாருங்க இந்த டம் ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி வர மாதிரி கொண்டு வரோம் புரிஞ்சுதுங்களா நம்ம வெளியெடுக்கிற நம்பர் வந்து ரெண்டு பக்கம் வரக்கூடிய பிராக்கெட் ஒரே மாதிரி வரணும் வந்தா தான் மறுபடியும் காமனா வெளியெடுக்க முடியும் ஓகேவா கண்ணா ஓகே அப்போ m plus 2 ஒரே மாதிரி இருக்கு ஸோ அந்த m plus 2 வெளியே எடுத்துட்டோம் இதில் டோட்டலாக m plus 2 போயிடுச்சு அப்படின்னா 2m கிடைக்கும் இதில் டோட்டலாக m plus 2 போயிடுச்சு அப்படின்னா 15 கிடைக்கும் அப்போ 2m plus 15 தட் இஸ் ஈக்குவல் டு 0 ரெண்டு டேர்ம் ஈக்குவல் டு ரெண்டு டேர்ம் மல்டிப்ளைல இருக்கும் போது ரெண்டு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது 0 ஆர் இது 0 அது ஃபர்ஸ்ட் m plus 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா m ஈக்குவல் டு மைனஸ் 2 2m plus 15 ஈக்குவல் டு 0 அப்படின்னா 2m ஈக்குவல் டு மைனஸ் 15 m ஈக்குவல் டு 2m equal to minus 15, m equal to minus 15 by 2. Okay, வாது, அப்பிறு என்ன கண்டிக்கலாம்? Therefore, the roots are minus 2, minus 15 by 2. தமில் சொல்லாம் minus 2, minus 15 by 2 என்பதுவை தீர்வாகும். புரிந்துதுங்களா? அடுத்த example 3.29. புக்கில் சம் பாருங்கன்னு எக்ஸாம்பிள் 3.29. Solve x power 4 minus 13x square plus 42 equal to 0. அப்படியே சம் தமிழ பாருங்க எடுத்துக்காட்டு 3.29 தீர்க்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 42 ஈக்குவல் டு 0 அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு இந்த மாடல் நான் உங்களுக்கு சொல்லலை அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4ல ஆரம்பிக்குது நாம் என்ன சொன்னோம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக எக்ஸ் ஸ்கொயரில் வருதானு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்கண்ணா ஓகே ஆனால் எக்ஸ் பவர் 4ல ஆரம்பித்தாலும் இது எக்ஸ் பவர் 4ஆ இருக்குது இது எக்ஸ் ஸ்கொயர்டாக இருக்குது இது கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்குது ஓகேவா ஸோ இது ரெண்டுலேயே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து காமனாக எடுக்கிறோம் இல்லைனா வந்து அந்த காமனாக அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எக்ஸ் ஸ்கொயர்ட் அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இதுக்குள்ளேயே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இதுக்குள்ளேயே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு பண்ணிடுறீங்க மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 42 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் பண்ணிடுறீங்க அடுத்தது லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்க லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ என்க தமிழ் மட்டும் எழுதிக்கங்க இங்கிலீஷ் மட்டும் இப்படி எழுதிக்கங்க ஓகேங்களா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல ஏ வரும் ஸோ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 13 ஏ பிளஸ் 42 ஈக்குவல் டு 0 இது ஏ ஆயிடுச்சு
ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறீங்க, மைனஸ் தேர்ட்டினா இந்த ரெண்டு நம்பரை வச்சு பிரிச்சிடறோம். அப்போ ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துச்சு, மைனஸ் தேர்ட்டீன் ஏ தான், மைனஸ் செவன் ஏ மைனஸ் சிக்ஸ் ஏன்னு பிரிச்சாச்சு, இந்த வார் டூ அப்படியே வந்துச்சு, தட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. அடுத்து இது ரெண்டுலேயும் காமன் பாருங்கன்னு ஒரு ஏ காமனாக எடுத்துடலாம், மீதி உள்ள ஒரு ஏ வரும், மைனஸ் இதில் ஏ போக ஒரு செவன் வரும். அடுத்து இது ரெண்டில் காமனாக ஒரு மைனஸ் சிக்ஸ் எடுக்கிறீங்க, ஸோ ப்ளஸ் ஏ உள்ள வரும். இது ஆல்ரெடி ப்ளஸ் இருக்கனால நான் மைனஸ் சிக்ஸ் எடுத்தனால மைனஸ் செவன் வரும். ஃபார்ட்டி டூவை சிக்ஸால் டிவைட் பண்ணுறோம், அது செவன். ஓகேவா? கண்ணா தட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. இப்போ பாருங்க, ஏ மைனஸ் செவன் ஏ மைனஸ் செவன் கரெக்டாக வந்திருக்குது. ஸோ அந்த ஏ மைனஸ் செவன் வெளியெடுத்துருங்க, வெளியெடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஏ வரும், இங்கே ஒரு மைனஸ் சிக்ஸ் வரும், தட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. அவ்வளோதாங்க. அது ரெண்டு ஃபேக்டர் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னா, ரெண்டு ஃபேக்டர் மல்டிப்ளைல ஜீரோ அப்படின்னா இது தனியாக ஜீரோ ஆர் இது தனியாக ஜீரோ. ஸோ ஈக்குவல் பண்ணிக்கலாம், ஏ மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ, ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏ ஈக்குவல் டு செவன், இது ஏ ஈக்குவல் டு சிக்ஸ். புரிஞ்சுதுங்களா? நமக்கு என்ன நடத்தோம், ஃபஸ்ட்டு ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னு நடத்தோம். அப்போ அது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு செவன் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது கண்ணு அந்த சைடு எக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த சைடு ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும்லையே நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் செவன். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் சிக்ஸ். த ரூட்ஸ் ஆர் தேர் ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் செவன் கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் செவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் சிக்ஸ் ஆகியவை மூலங்கள் ஆகும். தமிழில் சொன்னால் இது இருக்கீங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் செவன் கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் சிக்ஸ் ஆகியவை மூலங்கள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் 3.30 பாருங்க, புக்கில் பாருங்கன்னு எக்ஸாம்பிள் 3.30. சால்வ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 1/2. இது எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கன்னு எடுத்துக்காட்டு 3:30 தீர்க்க, எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 1/2. அதுக்கான ஆன்சர் பாருங்கண்ணே, எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 1/2. இல்லைக்கண்ணா ஓகே, நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெட் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ. இதை ஃபுல்லாக ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே கண்ணா, இது பாருங்கள், இதனோட தலைகீழியாக இருக்குது. ஸோ இது 1/A. இப்போ இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய இது ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஸோ 1/A. அப்போ ஏ ப்ளஸ் 1/A ஈக்குவல் டு, இது என்ன பண்ணுங்க, இது ரெண்டு இன்ட்டு பண்ணி இதை ப்ளஸ் பண்ணுவோம். இல்லைக்கண்ணா இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதாவது இது 2 ப்ளஸ் 1/2 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது 2 வந்து எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஸோ இங்கே கீழே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. அப்போ இந்த 2 மேலே போய் இன்ட் ஆகும், 2 × 2 = 4 ஆயிரும். 4 + 1 = 5. ஸோ 5/2. புரிஞ்சுதுங்களா? இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே இன்ட் பண்ணி இது ரெண்டு இன்ட் பண்ணி இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் 2 × 2 = 4, 4 + 1 = 5, 5/2 அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, ஏ ப்ளஸ் 1/A ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு. அடுத்து இதுக்குள்ளே ஒரு எல்சிஎம் எடுக்கிறோம், ஏவை எடுக்கிறோம். ஸோ இங்கே டினாமினேட்டர் இல்லாதனால இங்கே ஏ எல்சிஎம் எடுக்கிறனால ஒரு ஏ மேலே போய் இன்ட் ஆகுது. ஸோ ஏ இன்ட் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 5/2. அடுத்து இந்த 2 இந்த பக்கம் வந்து இன்ட் ஆயிடுச்சுக்கன்னு அந்த ஏ அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, இது டினாமினேட்டர் இருக்குது, அந்த பக்கம் போது நியூமினேட்டரில் போய் இன்ட் ஆகுது. இங்கே டினாமினேட்டர் 2 இருக்கனால அது இங்கே வந்து நியூமினேட்டரில் 2 இந்த பக்கம் இன்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், இந்த 2 உள்ளே இன்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, அது 2A² +2 ஈக்குவல் டு 5A அப்படின்னு ஆயிருது. அடுத்து 5A இந்த சைடு கொண்டு வந்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் கொண்டு வந்துருக்கேன், ஏன்னா அது ஏவோட டேம் இல்லையாக்கண்ணே. அப்போ 2A² -5A + 2 = 0. அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கான நம்பரை தேடலாம். ஓகே கண்ணா, அப்போ என்ன கண்டுபிடிப்பீங்க, என்ன வந்து செக் பண்ணுவீங்க, ஏ ஸ்கொயர் பக்கத்தில் ஸ்கொயர் டேர்ம் பக்கத்தில் என்ன கோபிசியன் இருக்குது, என்ன கெழு இருக்குன்னு பார்ப்பீங்கன்னு 2 இருக்குது. ஸோ இந்த 2 × 2 அப்போ 4. இந்த 4 தான் வந்து நம்ம இன்ட்டு பண்ணக்கூடிய நம்பர். எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டால் 4 வரும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -5 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா -1 - 4. ஓகேங்களா? -1 + -4 என்னக்கண்ணாவும் -5 ஆகிடும். -1 × -4 என்னக்கண்ணாவும் -×-+ ஆகிட்டு 1 × 4 = 4 ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ரெண்டு நம்பரே ஓகே. அப்போ 2x² அப்படியே இருக்குது, -5A இருக்கு இல்லையா, அது மட்டும் -A - 4A பிரிச்சாச்சு, +2 = 0. அடுத்து இது ரெண்டில் காமன் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, எடுத்தாச்சு. இங்கே 2A² ஏ போயிடுச்சுன்னா 2A வரும். இங்கே -A மட்டும்தான் இருக்கா, அந்த ஏ வெளியே போயிடுச்சுன்னா 1 வந்துடும். ஓகே, அடுத்து இது ரெண்டில் பாருங்க காமன், -4A + 2 இருக்குது.
சோ ஒரு 2 எடுத்துக்கலாம் மைனஸ் 2 ஆவே வெளிய எடுத்துக்கலாம் மைனஸ் 2 எடுத்தீங்க அப்படினா இங்க வந்து மீதி என்ன கண்டிருக்கும் மைனஸ் 2 4a அத வந்து மைனஸ் 4a அந்த மைனஸ் 2 ஆல டிவைட் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் அடுத்து வந்து 4 2 ஆல கேன்சல் பண்ணும்போது 2 அதாவது 4a ல இருந்து 2 போக 2a மீதி வரும் ஓகேங்களா மைனஸ் இந்த 2 வ இந்த மைனஸ் 2 ஆல டிவைட் பண்ணும்போது மைனஸ் 1 கிடைக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு பிராக்கெட் ஒரே மாதிரி வந்திருக்குது சோ அத தூக்கி வெளிய போடலாம் அத வெளிய போட்டீங்க அப்படினா இந்த டம்ல 2a மைனஸ் 1 போக இங்க a மட்டும் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த டம்ல 2a மைனஸ் 1 போக மைனஸ் 2 மட்டும் தான் இருக்கு சோ a மைனஸ் 2a தட் இஸ் ஈக்குவல் டு 0 அடுத்து ரெண்டு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 னா இது 0 இது 0 ஆர் இது 0 அப்போ 2a மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இன்னொன்னு a மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 2a minus 1 equal to 0, 2a equal to plus 1. 1 and 2 by 2 plus 1 ஆயிடுச்சு. அடுத்து a equal to the 2 கீழ வந்துச்சு. So a equal to 1 by 2. இங்க வந்து a minus 2 equal to 0, a equal to plus 2. Okay, okay. அடுத்து பாருங்க. இது வந்து a வாக நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி aங்கிறது என்ன கண்டுபிடிங்க? x by x minus 1 அப்படி சொல்லி எடுத்தோம். சோ அத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல aவுக்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா போதும். 1 by a ல இங்க வரல. a தான் லாஸ்டா வந்து நிக்குது. சோ aக்கு எடுத்தது என்ன கண்ணு? x by x minus 1. சோ அத மட்டும் சப்ஸ்டிட் பண்றீங்க. அப்ப x by x minus 1 equal to 1 by 2 or x by x minus 1 equal to 2. புரிஞ்சீங்களா? இந்த இடத்துல ஒரு தடவை சப்ஸ்டிட் பண்றீங்க. இந்த இடத்துல ஒரு தடவை சப்ஸ்டிட் பண்றீங்க. அதனால இங்க 1 by 2 வருது. இங்க 2 வருது. புரிஞ்சீங்களா? ஓகே அடுத்து இந்த டம் இந்த பக்கம் இன்ட் ஆகுது இது இந்த பக்கம் இந்த டினாமினேட்டர் இங்க போயிடுச்சு 1 கூட இன்ட் ஆயிடுச்சு இந்த டினாமினேட்டர் இங்க வந்து x கூட இன்ட் ஆயிடுச்சு ஓகேவா அப்ப 2x = x - 1 அப்படிን இருக்குது அடுத்து x இந்த சைடு கொண்டு வந்துருங்க 2x - x = -1 அப்படிን இருக்கும் 2x ல ஒரு x போயிடுச்சா x x = -1 ஒரு ரூட் கிடைச்சிச்சு அதே மாதிரி இங்க பாருங்க இது இந்த பக்கம் போயிடுச்சு சோ x = 2 x - 1 இந்த 2 உள்ள இன்ட் பண்றீங்க அப்ப x = 2x - 2 அடுத்து இந்த 2x இந்த பக்கம் வந்து x minus 2x equal to minus 2 அடுத்து x minus 2x அதாவது இங்க 2x வந்து மைனஸ் இருக்குது x வந்து ஒரு x பிளஸ் இருக்கு சோ மீதி ஒரு x வரும் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இங்க மைனஸ் x வருது அப்ப x மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுனா x ஈக்குவல் டு 2 ஓகேவா அப்ப என்ன கண்ண சொல்லலாம் தேர்ஃபோர் தி ரூட் இஸ் ரூட்ஸ் ஆர் x ஈக்குவல் டு மைனஸ் 1 கமா 2 தமிழ் மடி x ஈக்குவல் டு மைனஸ் 1 கமா 2 ஆகியவை மூலங்கள் ஆகும் புரிஞ்சுதுங்களா அடுத்து எக்ஸசைஸ் பார்க்கலாம் புக்ல பாருங்க எக்ஸசைஸ் 3.10 ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் தி ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படினு சொல்லிட்டு 5 क्वेश्चंस 5 சம்ஸ் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது இல்லனா எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படினு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோ அதெல்லாம் பண்ணலாம் வாங்க அப்படியே தமிழ்ல பாருங்க பயிற்சி 3.10 ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கணக்குகள் இருக்குதுக்கான இதை எப்படி ஃபர்ஸ்ட் சுருக்கிட்டு அதுக்கப்புறம் காரணிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஸோ அதே மாடலில் போடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சர் பாருங்க 4x2 - 7x - 2 = 0 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க நாம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்க்கணும் கண்டிப்பா அப்படிதான் இருக்குது x2ல ஆரம்பிக்குது அது ஓகே அடுத்து x2 பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும் அது 4 இருக்குது சோ இந்த 4 into minus 2 minus 2 தட் இஸ் ஈக்குவல் டு minus 8 பாருங்க என்ன இன்ட் பண்ணா minus 8 வருது சோ அந்த minus 8 தான் மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் அதுக்கு ஒரு அப்படி ரெண்டு லைன் போட்டுக்கங்க அடுத்து என்ன கண்ண ஆட் பண்ண வரணும் minus 7 வரணும் மைனஸ் 7 வரணும் கூட்டும் போது பெருக்கும் போது மைனஸ் 8 வரணும் அப்படிங்கும் போது இங்க பிளஸ் 1 மைனஸ் 8 எடுத்துக்கங்க 1 இன்டு மைனஸ் 8 மைனஸ் 8 வரும் அதே மாதிரி 1 மைனஸ் 8 மைனஸ் 7 வரும் ஓகேங்களா சோ இந்த ரெண்டு நம்பர் கரெக்டா இருக்கும் சோ அத கொண்டு வந்து போட்டுக்கலாமா 4x2 மைனஸ் 7x x மைனஸ் 8x அதாவது கண்ணி இது வந்து ஒரு x இப்ப 1 மைனஸ் 8 இருக்கு இல்லையா இது எதுக்காக பிரிச்சீங்க மைனஸ் 7 க்காக பிரிக்கிறோம் இல்லைங்க 1 மைனஸ் 8 பிரிக்கிறோம் அப்ப 1x மைனஸ் 8x அதாவது 7x மைனஸ் 7x ஈக்குவல் டு 1x மைனஸ் 8x அப்ப என்ன வரும்னு x மைனஸ் 8x னு பிரிச்சாச்சு இது ஓகே அடுத்து மைனஸ் 2 அப்படியே இருக்குது இட் இஸ் ஈக்குவல் டு 0 அடுத்து ரெண்டு ரெண்டு டம் பாக்கணும் 4x2 பிளஸ் x இதுல காமன் பாத்தீங்கன்னா x மட்டும் தான் சோ வெளிய எடுத்துக்கலாம் x போக மீதி என்ன கண்டிருக்கீங்க 4x இருக்கும் பிளஸ் 1 வரும் இல்லைங்க
ओके अत फोर एक्स प्लस वन इं फोर एक्स प्लस वन मेरी तूक वेटा पटना इं एक्स मटमें मैनस्टू अब एक्स मैनस्टू दट ईक्वल टू जीरो रे फैक्टर मल्टिपल जीरो अब जीरो आर जीरो फोर एक्स प्लस वन ईक्वल टू जीरो आर एक्स मैनस्टू ईक्वल टू जीरो फोर एक्स प्लस वन ईक्वल टू जीरो फोर एक्स ईक्वल टू मैनस्न एक्स ईक्वल टू मैनस वन बै टू इं एक्स मैनस्टू ईक्वल टू जीरो एक्स ईक्वल टू टू अव मैनस वन बै फोर कमा टू द आंसर அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கன்னு த்ரீ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பி பிளஸ் ஃபைவ் இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறாங்க சொல்லியிருந்தேங்கன்னு ஸோ இன்னொருக்கா பார்க்கலாம் என்ன பண்ணோம் த்ரீயை உள்ள இன்ட் பண்ணிக்கலாங்கன்னு ஸோ த்ரீ பி ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் எயிட்டீன் இந்த பி உள்ள இன்ட் பண்ணால் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர்டு ப்ளஸ் பி இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் பி அடுத்தது எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துருங்க ஸோ த்ரீ பி ஸ்கொயர்டு அதுக்கு பக்கத்தில் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் இருக்குது இந்த சைடு தான் மைனஸ் ஆயிடுச்சு மைனஸ் பி ஸ்கொயர்டு இது ப்ளஸ் இருக்குது இது வந்து கொஞ்சம் மைனஸ் ஆயிரும் ஸோ ப்ளஸ் ஃபைவ் பி மைனஸ் ஃபைவ் பி ஆயிடுச்சு இந்த மைனஸ் எயிட்டு நீங்கள் போட்டாச்சு ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே பாருங்கன்னா த்ரீ பி ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஸோ டூ பி ஸ்கொயர்டு இந்த மைனஸ் பி எப்படி வந்துச்சு மைனஸ் எயிட் வந்துச்சு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபேக்டரிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோம் இந்த ஸ்கொயர்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டம் பக்கத்தில் கூட கோஎஃபிஷியன்ட் பார்க்குற டூ இருக்குது ஸோ டூ இன்ட்டு மைனஸ் எயிட்டீன் எனக்கு என்ன வரும் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் வருது ஸோ மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் தான் அந்த நம்பர் அது எந்த ரெண்டு நம்பரை இன்ட் பண்ணால் அது வருதுன்னு பார்க்கணும் ஸோ ஃபோர் நம்மளுடைய எந்தெந்த நம்பரை எப்படிலாம் வந்து முப்பத்தி ஆறை வந்து எப்படிலாம் பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டுக்கேன் அதில் எந்த ரெண்டு நம்பர் காம்பினேஷனில் ஃபைவ் வருது அதாவது மைனஸ் ஃபைவ் ஆர் ஃபைவ் ஃபைவ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது ரெண்டையும் செலக்ட் பண்ணோம் தெரியுமில்ல கண்ணு அந்த மாதிரி அப்போ மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு வந்து ஃபோர் இன்ட்டு நைன் ஃபோர் நைன் சார் என்ன கண்ணு தேர்ட்டி சிக்ஸு அது மைனஸில் வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் மைனஸில் இருக்கணும் ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன கண்ணாகும் மல்டிப்ளை மேலே போய் ப்ளஸ் ஆயிரும் ஸோ ஃபோரும் நைனுங்கிறது கண்டுபிடிச்சிருப்போம் அதில் நைன் மைனஸாக இருக்கணும் எதுக்காக அப்படின்னா ஆட் பண்ணும்போது ஃபைவ் வரணும் அந்த ஃபைவ் மைனஸில் வரணும் ஸோ ஃபைவ் மைனஸில் ஆன்சர் மைனஸில் வரணும்னா பெரிய நம்பர் மைனஸில் இருந்தால் தான் ஆன்சர் மைனஸ் வரும் இல்லையாக்கா ஃபோர் மைனஸ் நைன் அப்படிங்கும்போது மைனஸ் ஃபைவ் வரும் அதே மைனஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் இதுக்கு இந்த ஃபோருக்கு மைனஸ் போட்டீங்கன்னு என்னக்கென்னாவோ ப்ளஸ் ஃபைவ் ஆயிரும் ஸோ நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வேணும் அப்படிங்கும்போது நைன் பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கங்க அதே மாதிரி இன்ட்டு பண்ணாலும் மைனஸ் வரணும் ஸோ ஒரு நம்பருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போடுறோம் ஓகேங்களா இதுக்கு மைனஸ் வரணும்னா பெரிய நம்பருக்கே போட்டுக்கிறோம் ஓகேவா ஓகே அப்போ மைனஸ் ஃபைவை ஃபோர் மைனஸ் நைன் பிரிச்சுக்கலாம் மைனஸ் ஃபைவை ஃபோர் பி மைனஸ் ஃபைவ் பியை ஃபோர் பி மைனஸ் நைன் பின்னு பிரிச்சாச்சு மைனஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த ரெண்டு டம்ளுக்கு பாருங்கன்னா டூ பி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் பி அதில் காமன் பார்த்தீங்கன்னா டூ பி அதை வெளியெடுத்தாச்சு அது போக டூ போயிடுச்சு பியில் ஒரு பி இங்கே வந்துச்சுன்னா மீதி ஒரு பி இங்கே இருக்கும் ப்ளஸ் ஃபோர் பியில் அதே மாதிரி டூ பி வெளியெடுக்கிறீங்க அப்படின்னா மீதி ஒரு டூ தான் இருக்கும் ஓகே அதே மாதிரி இங்கே பாருங்கள் மைனஸ் நைன் பி மைனஸ் எயிட்டீன் ஸோ மைனஸ் நைனை வெளியெடுத்துக்கோங்க பி ப்ளஸ் டூ ஒன் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே பாருங்க இந்த ரெண்டு ப்ராக்கெட் ஒரே மாதிரி வந்துச்சா ஸோ அதை வெளியெடுத்துருங்க வெளியெடுத்து டூ பி மைனஸ் நைன் வரும் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது ஈக்குவல் டு ஜீரோ ஆர் இது ஈக்குவல் டு ஜீரோ டூ பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா பி ஈக்குவல் டு மைனஸ் டூ டூ பி மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோனா டூ பி ஈக்குவல் டு நைன் இந்த போய் ப்ளஸ் ஆயிடுச்சு அடுத்து இந்த டூவும் போயிடுது ஸோ பி ஈக்குவல் டு நைன் பை டூ அவ்வளோதாங்க என்ன மைனஸ் டூ கமா நைன் பை டூ ஆன்சர் இந்த ரூட்ஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க
root of a into a minus 7 equal to 3 into root 2. இது நான் simplify பண்டும் சொன்னே. So, once more பார்த்திக்கலாம். Squaring on both sides. இறுபுறமும் பருக்கப்படுத்திக்க. எனக்கு நான் ஒரு 2 பக்கம் square பண்டும். Square பண்டும் square மைரு root 2 மைரு. So, a into a minus 7 வந்துரும். இது 2 root பண்ணம் 2 square பண்ணமோது. 3 square தனிய, root 2 square தனிய வந்துரும். அடுத்து step இந்த a உள்ள இந்த பண்ணிகிறீர்கள். So, a into a square, a into minus 7 minus a. minus 7a, இந்த a பய் இன்றாதுக்கனு, a into a square, a into minus 7, minus 7a, அடுத்து இந்த 3 square 9 ஏடித்து, இந்த root 2 square, square மேர் root 2 மேர் 2 வந்துவிட்டு, அடுத்து பருங்க, a square minus 7, இந்த 2 இன்று பண்ணா 18, இந்த வக்கு plus செல்டுக்கது, இந்த வக்கு minus 18, that is equal to 0, இப்ப என்ன பண்ணும், இங்கே கோப்பிச்சியன்ட அது 2,9 நாம் கண்டு பிடுச்சிருப்போம். அதல minus வரணும் அப்படினா, அதாவது கூட்டுமோது minus வரணும் அப்படினா, பெரி நம்பர் minus வருக்கணும். அதை மாறி multiplyல minus வருக்கணும் ஒரு நம்பர் minus வருக்கணும் சோதுக்கு 9 செய்ட் பணிக்கிறோம். Okay, வா, அப்பு எப்படி பிரிச்சிக்கலாம் minus 7a, இந்த a square அப்படி இருக்குது, minus 7a, 2a minus 9a பிரிச்சிக்கிறோம், minus 18 equal to 0, அடுத்து காமன் பத்தின்னது இரண்டுக்கு a வெடுக்கிறீங்க, so a plus 2 வரும், minus 9 எடுக்கிறீங்க, so a plus 2 வரும், that is equal to 0, என்ன minus 9 வெளியும் செடியும்பது, இங்க என்ன வரும், plus 2 வந்துரும், இங்க minus 9 வெளியும் செடியும்பது, a வந்துரும், so a plus 2, okay, that is equal to 0, இப்பு a plus 2 வரே மாதிருக்கு, சுத்துவிக்கு வெளியும் பட்டாச்சு, அப்போ a minus 9 வரும், that is equal to 0, இப்பு 2 factor equal to 0, அக்கன, so a plus 2 equal to 0, a minus 9 equal to 0, a plus 2 equal to 0, a equal to minus 2, a minus 0 equal to, a minus 9 equal to 0, a equal to 9, அவளதான் ரூட்ஸ் minus 2, 9, புரிந்துதீங்களா? Okay, குட்டிஸ் இந்த வீடியோ பிடிச்சுக்குனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க மேலும் கணக்குகளுக்கு நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க பை குட்டிஸ்